ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ட்ரீட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான ஒரு வாழைக்காய் வறுவல் தான் பார்க்கலாம் இப்போ. சரி, இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்களை பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம இதை மேலே இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். இது போல் நம்ம தோல் சீவிடலாம். இந்த ரெண்டு பக்கமும் எட்ஜஸ் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்ப சின்னதாக வேண்டாம். இந்த சைஸுக்கு இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ மிச்சம் இருக்கிறத அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். வாழைக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லை கட்டி கருப்பாயிரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன். இப்போ இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கொரியாண்டரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் தனியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனு. சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில். சீரகமும் இதிலே போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மசாலா அரைச்சி போட்டோம் அப்படின்னா வாழைக்காய் வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்குங்க. போதும், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், ஆறட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நான் கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கிறேன். நம்ம அதை இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு மூணு பச்சை மிளகா கீறிட்டு போட்டிருக்கிறேன். நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல, பூண்டு இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதில். கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், வதங்கியிருக்கு. இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாம் இதில். வாழைக்காய் போட்டுட்டு மரம் நல்லா நம்ம கிளறிட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டாச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நடுவில் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம கிளறி ஓட்டுக்கணும், இல்லை கட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம் இதில். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் செஞ்சனாலும் நல்லாயிருக்கும்.
இப்போ மறுபடியும் நம்ம லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடல, ஒரு 5 நிமிஷம் இது இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கல. இது மேலே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்ல சாஃப்டாக வந்திருக்குட்டு. Thank you, friends.